ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு இதாக முதல்ல வரீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட அந்த பெல்லைக்கான அளவு வச்சு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இப்போ இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போனால், இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கேம் கலெக்ஷன்ஸ் வந்தமெல்லாம் வந்து பாட்டு பறையாக போட்டுட்ருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் பாட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய கேம் லாஸ்ட் கலெக்ஷன்ஸ் தான் உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம கேம் கலெக்ஷனில் என்னென்ன வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்றதை என்னோட கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அசாசின்ஸ் கிரீட் யூனிட்டிலேருந்து ஆரம்பிப்போம். யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அசாசின்ஸ் கிரீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல கேம் தான் சொல்லலாம். இது வந்து மேக்ஸிமம் இந்த ஐஜிஎன் இந்த மாதிரி இவங்களாம் பார்த்திங்கன்னா ரேட்டிங் கம்மியாக கொடுத்துருந்தாலும் இவங்க நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா கேம் பிளே கொடுத்துருக்காங்க. உள்ளே பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ள வாழ்த்துற வந்து நல்லாவே இருக்குது. ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா இது பெஸ்ட் கேம்னு நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து லைக் பண்ணுறீங்க, ஒரு ஸ்டெல்த்தாக போகிறப்ப லைக் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இருக்கக்கூடிய கேம் பிளே ஸ்டோரியை லைக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி கேம்லாம் சூஸ் பண்ணுங்கள். இது யூபிசாஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் செல்லிங் கேம்னே சொல்லலாம். நல்லாவே செல் பண்ணிச்சு. ப்ளே ஸ்டேஷன் ஸ்டோர்லையும் கிடைக்கும் டிஜிட்டல் கண்டென்ட்டாக, ப்ளஸ் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். டிஸ்க் வாங்கும்போது பார்த்திங்கன்னா 899 நான் வாங்கியிருந்தேன். இதுலேயும் 18+ கண்டென்ட் இருக்குது. இதுக்கு பேக் சைடில் நம்ம பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிட்டி கான்செப்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸஸ் இந்த இவங்களோட கான்செப்டில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் பிளேயர் மூடு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ளஸ் மெம்பர்ஷிப் வேணும். 50 GB மினிமம். ஏன் அதில் 50 GB கொடுத்துருக்காங்கன்னா இது அந்தளவுக்கு கிராஃபிக்ஸை நல்லாவே கொடுத்துருக்கும். இது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு PS4 வந்த கேம் தான். இது வந்து சூப்பராகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைரட்ஸ் பேஸ் பண்ண கேம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதவே இது ஓவர்டேக் பண்ணும், நல்லாயிருக்கும். யூனிட்டி கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டு அசாசின்ஸ் க்ரீட் கேம்னே சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக 9.5 வரைக்கும் இதுக்கு கொடுப்பேன். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கேம் நான் லைக் பண்ணுறேன். அதனால் இது மறக்காமல் இந்த மாதிரி கேம்லாம் கிடச்சா நீங்கள் வாங்கிக்கிங்க. இதில் வந்து சூப்பரான கேமு. இந்த கேம் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இதுக்குள்ளேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா சீசன் பாஸு. இந்த சீசன் பாஸ் வாங்கினீங்கன்னா இந்த கேம் கூட வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வரக்கூடிய டிஎல்சி 2-3 வரும். அசாசின்ஸ் கிரீட் ரெட் கிங்னு ஒரு டிஎல்சி வரும். அதுக்கப்புறம் அசாசின்ஸ் கிரீட் சைனான்னு சொல்லிட்டு, அது சைனாலாம் நமக்கு தேவையில்லை. இது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த சீசன் பாஸ் வாங்கும்போது வரக்கூடிய ஓவரால் 15 வெப்பன் அண்டு கியர். உங்களுக்கு கியரும் கிடைக்கும், ஒரு 15 வெப்பன் கிடைக்கும். இது நீங்கள் டிஜிட்டல் கண்டென்ட்டாக வாங்கும் போது தான் கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி பிசிக்கல் டிஸ்கவுண்ட் வாங்கும்போது உங்களுக்கு கிடைக்காது. அதனால் டிஜிட்டல் கண்டென்ட்டாக வாங்குங்க. இது வந்து சீசன் பாஸ் தான் அது. இது வந்து ஓவராலாக நல்ல கேம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் விளாண்டு பார்த்துருக்கேன், சூப்பராகவே இருக்கும் இந்த கேமு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற கேம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்சது தான். இது வந்து ஃபார் கிரை 4. இது நம்ம கேம் நேஷனில் தான் நான் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா 18+ கண்டென்ட் இருக்குது. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபார் கிரை சீரீஸில் இந்த கேம் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். 3 அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷூட்டிங்கில் அட்வென்ச்சர் ஆக்ஷன்ஸ் கொடுத்த கேம்னே சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஃபார் கிரை 6 ஃபார் கிரை 4 ஃபார் கிரை 5 எடுத்துக்கிட்டாலே அதில் இருக்கக்கூடிய எனிமி வந்து பார்த்திங்கன்னா ப்ராடெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதாவது எதிர்ப்பு தவிர்த்துட்டு, சாரி, எதிர்ப்பு கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் அவங்கள பீப்புள்ஸை காப்பாற்றி நீங்கள் அந்த இடத்த ஆக்குப்பை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆக்குப்பைனா உங்களுக்கு சொந்தமாக்கி மேக்ஸிமம் அதில் வந்து நீங்கள் ரூல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரூல்னால் அப்படி கிடையாது, மேக்ஸிமம் ஒரு ஹீரோன்னு எடுத்துக்கிட்டால் எப்படி, அதில் இருக்கக்கூடிய எனிமீஸில் அடிச்சுட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீப்புள்ஸை ஒரு நல்ல ஒரு தலைவனை காப்பாற்றுவோம் பார்த்திங்களா. அந்த மாதிரி தான் அது. எனிமையே ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பான். அந்த தேர்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவன் ரொம்பவே பயங்கரமான சைக்கோ வில்லனாக இருப்பான். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான வில்லனாக தான் இருப்பான். என்னை பொறுத்த வரைக்கும் 3, 4, 5 மூணுலேயுமே இருக்கக்கூடிய வில்லைங்க வந்து பார்த்திங்கன்னா மோசமான ஆளுக்கு தான். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபார் கிரை 6 வந்து டிஎல்சி விட்டுருக்காங்க. ஒரு வில்லனாக வச்சு நீங்கள் இப்போ, அதாவது மூணு வில்லனை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணலாம். அந்த மூணு வில்லனுக்கான டிஎல்சி வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஃபார் கிரை 6. சீசன் பாஸோடு வரும், ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக எனக்கு வந்து 1000 ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்தேன். இது இருந்த சம்திங் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பிளேயரு 26 GB மினிமம். PS+ மெம்பர்ஷிப் கண்டிப்பாக வேணும். அது நீங்கள் 2 பிளேயர் மல்டி பிளேயர் விளாட்றப்ப தான் தேவைப்படும். மலைக்காடுகள் இந்த மாதிரி இடங்களில் விளாட்ற மாதிரி தான் இருக்கும். சிட்டியை பேஸ் பண்ண கேமில் ஃபார் கிரை 6 எல்லாம் இருக்குது, ட்ரை பண்ணுங்கள். ஃபார் கிரை 5, ஃபார் கிரை 4, ஃபார் கிரை 3 இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஃபாரஸ்ட்டு இது மாதிரி கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய இந்த எனிமிஸ் தான் டேஞ்சரஸ்ன்னு பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அனிமல்ஸ்லேருந்து அந்த பாம்பு பூச்சி எல்லாமே டேஞ்சராக இருக்கும். ஒவ்வொன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மெடிசன் நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஏகப்பட்ட ஸ்கில் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா கன் நீங்கள் நிறையா ஸ்வாப் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். ரொம்பவே பெஸ்ட்டான செல்லிங் கேம் தான் அது. இந்த மாதிரி ஃபார் கிரை சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஃபேன்னு சொல்லலாம். அதனால தான் இந்த மாதிரி கேமை நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற கேம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் கிரை 5. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கினது கேம் நேஷனில் தான் வாங்கியிருக்கேன். இதில் ஃபார் கிரை 5 நம்ம PS+ அதாவது ப்ளே ஸ்டேஷனில் வாங்கும்போது நமக்கு என்ன பெனிஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃப்ரீ ஃபார் கிரை 5 கண்டென்ட்னு சொல்லிட்டு PS4லேயே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நீங்கள் PS4ல மட்டும்தான் இந்த எக்ஸ்க்ளூசிவை நீங்கள் அனுபவிக்க முடியும், மற்ற எக்ஸ்பாஸில் என்ன கிடைக்காது. அதுதான் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த கிறிஸ்டியானிட்டி பேஸ் பண்ண மாதிரி தான் இந்த கேமாக இருக்கும். இது ஒரு ஐலாண்டை தான் கேப்சர் பண்ணியிருப்பாங்க. இவன்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பீப்புளை காப்பாற்றிட்டு ஏகப்பட்ட இடத்த அட்வென்ச்சர் ஆக்ஷன் கொடுத்துருப்பாங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அனிமல்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபார்கரி ப்ரைமல்னு சொல்லிட்டு ஒரு கேம் கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபார்கரி ப்ரைமலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சீரிஸ் இருந்தது. பட் அதுக்கு இப்போ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அனிமல்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது ஃபார்கரி ஃபைவ்ல கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டோரி கண்டென்ட் இருக்கும். நீங்கள் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்டோரிக்கு ஃபோக்கஸ் பண்ணாமல் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய அந்த சைடு மிஷன்ஸ்க்கும் பண்ணிங்கன்னா நீங்கள் ரொம்பவே லாங் கேம் பிளே அனுபவிக்கலாம். ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கேம் அட்வென்ச்சர் ஆக்ஷன்ஸ்னு சொல்லுவேன் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேர்ட் பர்சன் மூடு கிடையாது, ஃபர்ஸ்ட் பர்சன் தான். நமக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்கரி சீரிஸ் எடுத்துக்கிட்டாலே ஃபர்ஸ்ட் பர்சன் மூடு தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபர்ஸ்ட் பர்சனில் இது நல்ல கேம். ஃபார்கரி ஃபைவ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டீலக்ஸ் எடிஷன் பேக்லாம் இருக்குது, இன்னும் அமேசானில் செல் ஆகிட்டு இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சவுண்ட் ட்ராக்கு, அப்புறம் ஏகப்பட்ட ஆர்ட் புக்கு, ஒரு சில கண்டென்ட்டும் டிஎல்சியோடு வரும், ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சிங்கிளாகவே வாங்கிக்கோங்க. 18+ கண்டென்ட் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறவங்க சின்ன பார்க்கலாம். ஃபார்கரி ஃபைவ்ல டெட்லிங் ஜாம்பிஸ் ஒன்று, அடுத்து ஹார்ஸ் ஆஃப் த டார்க்னஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆன் மார்ஸ்னு சொல்லிட்டு. இது மூணுமே டிஎல்சி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் சீசன் பாஸாக வாங்கினீங்கன்னா அந்த மூணுமே உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபார்கரி த்ரீ கிளாசிக் எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே இதில் கிடைக்கும், அப்படி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபார்கரி அர்கேட்னு சொல்லிட்டு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இதுக்கு இருக்கக்கூடிய அந்த மல்டிப்ளேயர் ஆப்ஷன் தான் அது. மல்டிப்ளேயராக விளாட்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பேம்ப்ளெட்லாம் கிடச்சா வச்சுருங்க, ஏன்னா இது நிறைய பேர் கலெக்ட் பண்ணுவாங்க, செல்லிங்க்கு நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்குவாங்க, ஏன்னா பேம்ப்ளெட்டுக்கு நல்ல ரேட்டு போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபார்கரி ஃபைவோட ரேட்டிங் பார்த்துடலாம். இது வந்து ஓவராலாக 9.5 கொடுக்கலாம், அதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரான கேம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற கேம் வந்து பார்த்திங்கன்னா அசாசின்ஸ் கிரீட் சிண்டிகேட்டு. ஏன்னா அசாசின்ஸ் கிரீடில் எல்லா கேமுமே வச்சிருக்கேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எங்கிட்ட எல்லா கேமுமே இருக்குது. அசாசின்ஸ் கிரீட் எடுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய ஃபேன்னே சொல்லலாம். அதனால பார்த்திங்கன்னா இந்த கேமை நான் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே ஸ்டேஷனில் வாங்கும்போது மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான ஒரு சில மிஷின்ஸ் நமக்கு இதில் கிடைக்கும். இதில் பாருங்களேன், 10 மிஷின் வந்து ஆட் ஆகிருக்கு, இது PS4ல மட்டும்தான் கிடைக்குதான். அதனால் இந்த மாதிரி ப்ளே ஸ்டேஷன்னா ப்ளே ஸ்டேஷன் சம்மந்தப்பட்ட கேமே வாங்கிக்கிங்க. எக்ஸ்பாக்ஸுக்கு ஏன் நான் ஃபோக்கஸ் பண்ணலை அப்படின்னா அதில் கேம்ஸ் வந்து நிறையாவே இருந்தாலும் ஒரு சில கேம் தான் அந்த எக்ஸ்க்ளூசிவான கேம்ஸ்லாம் அதில் கிடைக்க மாட்டேங்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா அது ரேட்டு அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் வந்து நான் இதுக்கே நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு மூணு ஸ்டோரி நம்ம கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ப்ளே நல்லாவே இருக்கும், ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்ப ஒர்த்தபுளானது தான். இது எனக்கு தெரிஞ்சு 40 GB வரைக்கும் இருக்கும், ஜஸ்ட் ஒரு 10 GB அப்டேட் கேட்கும், அது கொடுத்தீங்கன்னா இந்த கேம் ப்ளே சூப்பராகவே இருக்கும். 18+ கண்டென்ட் இருக்குது, அதனால் 18+ கண்டென்ட் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அடல்ட்டு ப்ளஸ் வந்து ப்ரூட்டலான கொலைகள், ஏன்னா அது ஸ்டெல்த்து தானே அதிகமாக. அசாசின்ஸ் கிரீட் எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு ஸ்டெல்த்து தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அதனால் சொல்கிறேன். ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல கேம் தான். இது கூட வரக்கூடிய டிஎல்சி உங்களுக்கு காமிக்கிறேன். இது கூட என்னென்ன டிஎல்சி வரும்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஎல்சி சீசன் பாஸ் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இது கூடவே வந்து என்னென்ன டிஎல்சி வரும்னு பார்த்துடலாம். அசாசின்ஸ் கிரீட் த ஜாக் அண்ட் த ரிப்பர்னு ஒரு கேம் ஒரு இது வருது. த லாஸ்ட் மகாராஜ்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டிஎல்சி வருது. இந்த ரெண்டு டிஎல்சியுமே சேர்ந்து வராமல் 3 சிங்கிள் பிளேயர் மிஷின்ஸ்னு சொல்லிட்டு தனியாக ஒரு மிஷின் ஆட் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நியூ கியர், அவுட்ஃபிட் அண்டு வெப்பன் இதெல்லாம் வந்து புதுசாக நமக்கு கிடைக்குது. இதெல்லாம் வந்து காரணம் சீசன் பாஸ் நம்ம வாங்குறதுனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம வாங்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து இருந்தால் தான் அந்த புது கேமுக்கான ஃபீலே கிடைக்கும், அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகே, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறத என்ன கேம்னு பார்த்துடலாம். இந்த கேமு ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9.5 கொடுக்கலாம். என்கிட்ட இருக்கிறது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணுற எல்லா கேமுமே தான் வச்சுருப்பேன் நான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டீலக்ஸ் எடிஷன். இது வந்து பார்த்திங்கன்னா கீனா பிரிட்ஜ் ஆஃப் த ஸ்பிரிட்ஸ்னு நினைக்கிறேன். கீனா பிரிட்ஜ் ஆஃப் த ஸ்பிரிட்ஸ் இது வந்து ரொம்ப சின்ன கேம் தான், பட் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கிராஃபிக்ஸ் லெவல்லையும் அந்த கேம் பிளே வாழ்த்துறவுலையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். நான் ப்ளே பண்ணேன், இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் இப்போ வாங்கினேன். ஏன்னா மேக்ஸிமம் நான் வாழ்த்துற பார்க்கும்போதே கேமை வந்து மேக்ஸிமம் கெஸ் பண்ணிடுவேன். கெஸ் பண்ண வரைக்கும் பார்த்திங்கன்னா இது ரொம்பவே நல்ல கேமாக இருந்தது, அதனால தான் இந்த கேமை நான் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா PS5 அப்கிரேட் அவைலபிள் இருக்குது, ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் பார்த்து வாங்கிக்கிங்க. ஏன்னா PS5லையும் போட்டு விளாண்டுக்கலாம், அதுக்காண்டி சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 1 பிளேயரு, அதுக்கப்புறம் 10 GB மினிமம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிமோட் பிளே இருக்குது. PS4 இன்ஸ்டாண்டு ப்ரோ வரைக்கும் நீங்கள் போட்டு விளாண்டுக்கலாம், நல்ல கிராஃபிக்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எடிஷன் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு இம்போர்ட் எடிஷன் தான் நினைக்கிறேன். ஏன்னா இது நீங்கள் பேக் சைடில் பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து இந்த பாருங்கள் இந்த மாதிரி கொடுத்துருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு இடத்துலருந்து வந்தக்கூடிய, எனக்கு தெரிஞ்சு துபாய் இந்த மாதிரி இடங்களில் வரக்கூடியது தான் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. இம்போர்ட் பண்ணாலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ரேட்டுக்கு தான் கிடைக்கும். நான் வாங்குறப்ப 1900 ரூபா சம்திங் தான் வாங்கினேன்.
இது டீலக்ஸ் எடிஷன் வாங்கியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேமு நல்லாவே இருந்தது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவரால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8.9 வரைக்கும் கொடுக்கலாம், நல்ல ஒர்த்தபிளான கேமு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற கேம் வந்து பார்த்திங்கன்னா அசாசின்ஸ் கிரீடு வாழ்கலா. இது வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு இந்த கேமு. ஆனால் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வர் ப்ராப்ளம் அதில் வந்தது. ஏன்னா மேக்ஸிமம் யூபி சாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களோட சர்வர் ஆனில் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆன்லைனாலும் சரி சில ஒரு சில கேம்ஸில் அந்த சேவ்னாலும் சரி பண்ணிக்க முடியும். ஒரு சில டயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சேவ் டேட்டா அதில் கரெக்ட் டெலீட் ஆகுது, கரெக்ட் ஆகுது, அந்த மாதிரி சீன்லாம் நான் வந்து நடந்திருக்குமான்னு பார்த்தீங்கன்னா பிசியில் நடந்திருக்கு. மேக்ஸிமம் பிசியில் நடந்திருக்கு, வாய்ப்பு பிசி இருக்கான்னு தெரியல, பட் எனக்கு பிசியில் நடந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ் ஃபோரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது. பிஎஸ் ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு எஃபிஷியண்ட்டான கேம் பிளே கொடுத்தது. எனக்கு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எரேஸ் ஆனதில்லை. நான் அந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நான் சிம்பிளாக டெஸ்ட் பண்ணிட்டு தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த கேம் பிளே நான் பண்ணலை. பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம வாழ்த்துறவை போட்டுருவோம், பிஎஸ் ஃபோர் அப்கிரேடு அவைலபிள் இருக்குது. இந்த மாதிரி கேம் பிளேலாம் விளாடும் போது நீங்கள் புது வேர்ல்டை வந்து ஜேர்னி பண்ணுற மாதிரி இருக்கும். இது நம்ம கேம் நேஷனில் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் பேர் மூடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோர் நெட்ஒர்க் யூசர்ஸ் இருக்குது. அதாவது நெட்ஒர்க் ஃபியூச்சர்ஸ்ன்றது வேறு, நெட்ஒர்க் பிளேயர்ஸ்ன்றது வேறு, ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஃபியூச்சர்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா நெட்ஒர்க்கில் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சில அவுட்ஃபிட்டு, ஒரு சில கேமில் இருக்கக்கூடிய அந்த மிஷின்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெட்ஒர்க் ஆட் பண்ணால் மட்டும்தான் வரும். அந்த மாதிரி இடத்துக்கு தான் ஃபியூச்சர்ஸ்னு அவைலபிள் பண்ணியிருக்காங்க. 50 GB மினிமம் நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 GB வரைக்கும், அப்கிரேட் வந்து பார்த்திங்கன்னா 30 GB கேட்கும். இது ஓவராலாக ஓப்பன் வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான கேமு. அசாசின்ஸ் கிரீடு ஒடிசே ஆர்ஜின்ஸுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த கேம் தான் ரொம்பவே பிடிக்கும். இந்த கேம் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கனர் 2. இந்த டிஸ்கனர்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெல்த் மிஷின் பேஸ் பண்ண கேமாக தான் இருக்கும். இந்த கேமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப லேட்டாகும். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஸ்டெல்த்து பேஸ் பண்ண கேம்னால அந்த மிஷின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெல்த்திலே தான் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உள்ளே இருக்க கேரக்டரை கொள்றதுலேருந்து என்ன நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பர்சன் தான் விளாட்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த கை கையில் இருக்கக்கூடிய கன்னும் இல்லை வெப்பன்ஸ் மட்டும் தான் தெரியும், மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் தெரியாது. இது வந்து டெலிபோர்ட் மிஷின்லாம் இருக்குது, டெலிபோர்ட் பண்ணி பண்ணி போகிற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நான் ப்ளே பண்ணியிருக்கேன். இது ஒன் ஃப்ளேயரு, 40 GB மினிமம், மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் அது ஒரு பெஸ்ட் கேம் தான். இது வந்து பாருங்களேன் இம்போர்ட் வெடிஷன் தான். பேக் சைடில் உங்களுக்கு அந்த துபாயில் இருக்கக்கூடிய அந்த சிம்பிள்ஸ்லாம் அந்த லெட்டர்ஸ்லாம் இருக்கா, இது வந்து இம்போர்ட் வெடிஷன் தான். இது வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கேம் தான். 18+ கண்டென்ட் இருக்குது. இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்து சேஃபாக விளாடுங்க சின்ன பசங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரேட்டிங் வாங்கின கேம் தான். நீங்கள் பிஎஸ் ஃபோரில் விளாடுறதுக்கு நல்லாவே ஒர்த்தபிளான கேமு. ஒரு 8.9 வரைக்கும் இதில் ரேட்டிங் கொடுத்துருக்கலாம். நம்ம இந்த ரேட்டிங்லாம் கொடுக்கறது பார்த்திங்கன்னா கேம் பிளே வாழ்த்து வச்சு தான் கொடுக்குறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டேஷன் ஹிட் அடித்த பேட்மேன் ஆர்காம் நைட்டு தான். பேட்மேன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய சீரீஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஆர்காம் த ஆர்காம் அஸ்லீம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிட்டன் டு ஆர்காம், அதுக்கப்புறம் ஆர்ஜின்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேம்ஸ்லாம் இருக்குது. அது பிஎஸ் 3லேயும் அவைலபிள் இருக்குது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ் 4ல வந்து அவைலபிள் இருக்குது. அதனால் நம்ம பிஎஸ் 3ல விளாட்ற கேமை பிஎஸ் 4ல விளாட முடியாதுன்னு நினைக்காதீங்க. பிஎஸ் 3ல இருக்கக்கூடிய மோஸ்ட்லி கேம்ஸ் நம்ம பிஎஸ் 4ல இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ் 4க்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக விட்ட கேம் தான். இந்த கேம் பிளே வாழ்த்துறவும் சரி உள்ள இருக்கக்கூடிய கிராஃபிக்ஸ் லெவலும் சரி ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த பேட்மேன்லேயே வந்தக்கூடிய சீரீஸ்லாம் இது வந்து ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரியான கேமு. இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். 3-4 times மேலே ப்ளே பண்ணிட்டேன். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் கேம்னு சொல்லலாம். இந்த கேம் கிட்டத்தட்ட நான் வாங்கி ஒரு 2 years இருக்கும். 2 years நான் இந்த கேம் இன்னுமே செல் பண்ணாமல் வச்சுட்டுருக்கேன்னா இப்போ எந்த அளவுக்கு நல்ல ஒரு எக்ஸ்ட்ராடினரியான கேம் பிளே கொடுக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பிளேயர் மூடு, நெட்ஒர்க் ஃபீச்சர்ஸ் இருக்குது. 48 GB, அதாவது ஒரு 50 GBலேருந்து 60 GB வரைக்கும் தேவைப்படும். இது வந்து 1080p 720p சப்போர்ட் இருக்குது, ரிமோட் ப்ளே சப்போர்ட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்மேன்லேயே வந்து நீங்கள் ஒரு மூவியாக பார்க்குற மாதிரி தான் ஃபீலாக இருக்கும். மூவி பார்க்குற அளவுக்கு ஒரு ஒர்த்தபிளான கேம் தான். அந்த ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேட்மேனாகவே நீங்கள் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கௌதம் சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு நைட்லேயே விளாட்றதுனால ஒரு அந்த டார்க்னஸ் ஃபீலை கொடுக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெல்த்து பேஸ் பண்ண கேமாகவும் இருக்கும். மேக்ஸிமம் ஸ்டெல்த்து ஃப்ரெட்ஸ் ஃபைட்டிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாறுமாறாக இருக்கும். ஃபைட்டிங் ஆக்ஷன் அட்வென்ச்சர்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கேம் பிளே, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய மிஷின்ஸு சைடு மிஷின்ஸு, அதில் இருக்கக்கூடிய அவுட்ஃபிட்டு சொல்ல மறந்துட்டேன். அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட அவுட்ஃபிட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் வந்து டிஎல்சிலாம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட அவுட்ஃபிட் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஒரு சில அவுட்ஃபிட்டு பிஎஸ் 4ல செக் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி கேம் வாங்குறவங்களுக்கு மேக்ஸிமம் தெரியும். ஏகப்பட்ட அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே கிடைக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த கேம் மிஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு ஸ்டோரி பேஸை பண்ண மாதிரி தான் இருக்கும். கேரக்டர்ஸும் நல்லா ஒரு இன்வால்மெண்ட் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய வைக்கிள், அந்த வைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா பேட் மொபைல்னு நினைக்கிறேன்,
அது சூப்பராகவே இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேம் நீங்கள் விளாட்றப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய எல்லா கேம் கலெக்ஷன்ஸையும் பார்த்துட்டோம். என்கிட்ட இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். என்கிட்ட ஓவராலாக என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு எல்லாமே உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதுதான் லாஸ்ட்டு கலெக்ஷன் நினைக்கிறேன். இனிமேல் நான் வாங்கினேன்னா உங்களுக்கு கலெக்ஷன் வீடியோஸ் போடுறேன். இப்போ இது ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கேம்ஸ்கிட்ட என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது இல்லாமல் உங்களுக்கு இல்லை எந்த கேம் பிடிச்சிருக்குன்றதை என்னோடய கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இதோட வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 5 வீடியோ நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். சாரி, இதில் வந்து 3லேருந்து 4 வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். ப்ளஸ் இது வந்து 2 வீடியோ வர வாய்ப்பு இருக்குது, இல்லை 1 விட அப்லோட் பண்ணுவேன். நம்ம லென்த்தாக பேச தான் நமக்கு டைம் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம அடுத்த கலெக்ஷன்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.